வணக்கம். வேந்தரின் கண்ணுறவும் வேலை இரவு செய்திகளுக்காக ஷமினா. முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசு புதிய மனு, உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவல் முறியடிப்பு, பல மணி நேர தாக்குதலில் தீவிரவாதிகள் 5 பேர் சுட்டுக்கொலை. விஜய் மாலியாவின் வெளிநாட்டு சொத்துக்கள் முடக்கி வைக்க அமலாக்கத்துறை முனைப்பு. டான்சானியாவில் கடும் நிலநடுக்கம், கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 13 பேர் பலி. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுமாறு பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யக்கோரி கர்நாடகம் தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நாளை நடைபெறவுள்ளது. காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு 10 நாட்களுக்கு தலா 15,000 கன அடி தண்ணீரை திறந்துவிடக் கூறி கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த திங்கட்கிழமை உத்தரவிட்டது. அதனையடுத்து கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவிலிருந்து கர்நாடகம் தண்ணீரை திறந்துவிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகத்தின் பல பகுதிகளிலும் போராட்டங்களும் சாலை மற்றும் ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றது. இந்நிலையில் கர்நாடக மாநில அரசின் சார்பில் அட்வொகேட் ஜெனரல் மதுசூதன நாயக், அரசு வழக்கறிஞர் ரகுபதி உள்ளிட்டோர் நேற்று இரவு உச்சநீதிமன்ற பதிவாளர் வீட்டுக்கு சென்று புதிய மனுவை தாக்கல் செய்தனர். அதில் 5 நாட்களுக்கு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாகவும், இதன் காரணமாக கர்நாடகத்தில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமெனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. அதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டுமென கூறப்பட்ட மனு மீதான விசாரணை நாளை காலை 10:30 நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. காவிரி கண்காணிப்பு குழு தில்லியில் நாளை கூட உள்ள நிலையில் காவிரியில் மேலும் தண்ணீர் திறப்பது சாத்தியமில்லை என அம்மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் எம்.பி. பாட்டீல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நீதிமன்ற தீர்ப்பின் உத்தரவிற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற கட்டாயத்தின் காரணமாகவே காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டதாக தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறையால் கர்நாடகாவில் ஒரு போக சாகுபடி மட்டுமே நடைபெறும் நிலையில் மேலும் தண்ணீரை திறப்பது சாத்தியம் இல்லை என விளக்கம் அளித்த அவர், மேலும் குடிநீர் தேவைக்கும் கர்நாடகாவில் பற்றாக்குறை நிலவுவதாக அவர் குறிப்பிட்டார். காவிரி கண்காணிப்பு குழுவில் தமிழக மனு தாக்கல் செய்துள்ளது குறித்து கருத்து தெரிவித்த அவர், இந்த விவகாரத்தில் சட்ட அடிப்படையில் அணுகுவது குறித்து கர்நாடக அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார். இதனிடையே நாளை காவிரி கண்காணிப்பு குழு தில்லியில் நாளை காலை 11 மணிக்கு கூட உள்ளது. மத்திய நீர்வளத்துறை செயலர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகம், கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள், பொதுப்பணித்துறை உயர் அலுவலர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அதில் 4 மாநில அரசுகளும் தங்களது நிலையை தெரிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவிய தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதிகள் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் இன்று காலை தீவிரவாதிகள் ஊடுருவினர். அங்கு புதியதாக கட்டப்பட்டு வரும் துணை தலைமைச் செயலகத்திற்குள் பதுங்கிய தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடைபெற்ற கடும் துப்பாக்கிச் சண்டையில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவரும் தீவிரவாதி ஒருவனும் கொல்லப்பட்டார். இதேபோல் ஹந்த்வாரா அடுத்த நவ்காம் பகுதியில் ஊடுருவிய தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. பூஞ்ச் பகுதியில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை பல மணி நேரமாக நடைபெற்றது. பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட துரித நடவடிக்கையால் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் தலைமறைவாக உள்ள தொழிலதிபர் விஜய் மாலியாவின் வெளிநாட்டு சொத்துக்களை முடக்க வைக்க அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தில்லி நீதிமன்றத்தில் தொழிலதிபர் விஜய் மாலியா இந்தியா திரும்ப விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில், 3வது முறையாக அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய நோட்டீஸ் விடுக்கும் பணிகளை அமலாக்கப் பிரிவு தொடங்கியுள்ளது. வங்கிக் கடன் மோசடி விவகாரத்தில் லண்டனில் தலைமறைவாக இருக்கும் விஜய் மாலியா 8,041 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை இதுவரை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. தற்பொழுது விஜய் மாலியாவின் வெளிநாட்டு சொத்துக்களை குறிவைத்துள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின்படி தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட வெளிநாடுகளில் உள்ள மாலியாவின் சொத்துக்களை முடக்க அமலாக்கப் பிரிவினர் முனைப்புடன் பணியாற்றி வருவதாக அலுவலர்கள் கூறியுள்ளனர். பன்னாட்டு காவல்துறை மூலமாக விஜய் மாலியா தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கும் முயற்சியிலும் அமலாக்கப் பிரிவு அலுவலர்கள் முனைப்புடன் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சென்னையில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் கரைக்கப்பட்டன. இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நம் செய்தியாளர் விக்னேஷ்.
சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இரண்டாவது நாளாக இன்றும் வந்து விநாயகர் சிலைகள் வந்து கரைக்கப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் கடந்த 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடப்பட்டது. சென்னையில் மொத்தம் 2600 விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடுகள் நடந்துபட்டு வந்த நிலையில் அதனை அந்த சிலைகளை எல்லாம் கரைப்பதற்கு நேற்று இன்று நாளை என 3 தினங்கள் வந்து அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. நேற்று முதல் வந்து இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில் வந்து ஏராளமான சிலைகள் வந்து கரைக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் மொத்தம் 6 இடங்களில் கரைப்பதற்கு முறையான வசதிகள் வந்து செய்யப்பட்டிருந்தன. அதிலும் குறிப்பாக எண்ணூர், காசிமேடு, பட்டினப்பாக்கம் ஆகிய 3 பகுதிகளில் அதிக அளவில் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கு வருவதன் காரணமாக இங்கு விரிவான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தன. இன்றும் வந்து இன்று விடுமுறை தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காலை 10 மணி முதலே ஏராளமான பெரிய அளவிலான சிலைகள் வந்து தொடர்ந்து வந்து கரைக்கப்பட்டு வருகின்றன. அந்த சிலைகளை கரைப்பதற்காக 2 ராட்சச கிரேன்கள் வந்து இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. லாரிகள் மூலம் கொண்டு வரப்படும் அந்த சிலைகள் எல்லாம் இந்த கிரேன்கள் மூலம் வந்து கடலில் வந்து கரைக்கப்பட்டு வருகின்றன. வரும் வழியெல்லாம் பொதுமக்கள் ஆட்டம் பாட்டத்துடனே வந்து விநாயகர் சிலையை எடுத்து வரும் அந்த காட்சியை நம்மால் வந்து பார்க்க முடிந்தது. வழி எங்கும் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் வந்து செய்யப்பட்டிருந்தது. சுமார் 135 வந்து பறக்கும் ரோந்து படையினரும் இந்த பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். சென்னையை பொறுத்தவரை மொத்தம் 15,000 மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் பொதுமக்கள் கடலில் குளிப்பதற்கும் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே தடுப்புகளும் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாலையில் அதிக அளவிலான விநாயகர் சிலைகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருப்பதால் இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதுமே தற்போது உற்சாகம் கரைபுரல உருண்டோடி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லலாம். பொதுமக்கள் எல்லாம் மகிழ்ச்சிக்கு வேளத்தில் வந்து இருக்கின்றனர். விநாயகர் ரொம்ப அழகழகா இருக்காரு. நாங்க ஜஸ்ட் சும்மா பாத்துட்டு போலாம் தான் வந்தோம். ஆனா இங்க இருக்கிறத பார்த்தா இங்கே இருந்து பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுதுங்க. விதவிதமா இருக்கு ரொம்ப. அது போடும் விநாயகர் வந்து தண்ணியில கரைக்கும் போது ரொம்ப அழகா இருக்காரு. அவர் தள்ளுறது அந்த போறது எல்லாமே ரொம்ப அழகா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறோம். ரொம்ப க்ரௌடா இருக்கு. விநாயகர்லாம் நிறைய டிசைன் டிசைனா விநாயகர்லாம் நிறைய இருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ட்ரெயின் மூலமாவும் கரைக்கிறாங்க. கொஞ்சம் விநாயகர் அப்படி டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு கரைக்கிறாங்க. மீதமுள்ள சிலைகள் நாளையும் வந்து கரைக்கப்படலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த சென்னையை பொறுத்தவரை சிறப்பான முறையில் இந்த விநாயகர் சிலைகள் கரைப்பு நிகழ்ச்சியானது சிறப்பான முறையில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. வேந்தர் செய்திகளுக்காக பட்டினப்பாக்க கடற்கரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் எஸ் விக்னேஷ். இதனிடையே இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற விநாயகர் ஊர்வலம் சிறிது நேர சலசலப்பிற்கு பின்னர் அமைதியாக நடந்து முடிந்தது. சென்னையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தை ஒட்டி ஊர்வலம் செல்லும் பாதையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டது. ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் திருவல்லிக்கேணி பெரிய மசூதி வழியாக செல்ல அனுமதி கேட்டனர். அதற்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பின்னர் சமாதானம் அடைந்த இந்து முன்னணியினர் காவல்துறை அனுமதி அளித்த பாதையில் சென்று பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகளை கரைத்தனர். இதனிடையே திருவள்ளிக்கேணி பெரிய மசூதி வழியாக விநாயகர் சிலை ஊர்வலம் நடத்த முயன்ற இந்து மக்கள் கட்சி பொதுச்செயலர் ராம ரவிக்குமார் உள்ளிட்ட 20 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழக உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் சிறப்பு வாக்காளர் முகாம் இன்று நடைபெற்றது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம் மற்றும் முகவரி மாற்றம் ஆகியவை இந்த சிறப்பு முகாமில் செய்யப்பட்டன. இன்று காலை தொடங்கிய முகாம் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளுக்கான அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இந்த முகாம் நடத்தப்பட்டது. பெயர் மாற்றம், பெயர் நீக்கம், திருத்தம் மேற்கொள்ளுதல் மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்டவைகளுக்கான படிவங்களை பெற்று விண்ணப்பதாரர்கள் பூர்த்தி செய்து அலுவலர்களிடம் சமர்ப்பித்தனர். இன்றைய முகாமில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தமிழக தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இப்போ சண்டே அதுவும் லீவ் டேஸில் வச்சிருக்கிறதுனால பப்ளிக் எல்லாரும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைமில் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ரியலி சேஃப் அண்ட் ஹோப் இன்னும் எந்த மந்த்து இன்னும் எத்தனை நாளில் திருப்பியும் அவங்க சேஞ்ச் பண்ணி தருவாங்கன்னா எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ இது கொஞ்சம் சேஃபாக இருக்குது. மைட் பி சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்பிரிக்க நாடான டான்சானியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக 13 பேர் பலியாகினர், 200 அதிகமானோர் காயமுற்றனர். டான்சானியாவில் அவ்வப்பொழுது நிலநடுக்கம் ஏற்படுவது வழக்கமாகும். அந்நாட்டின் வடமேற்கே உள்ள புகுபா, ஓலோமி, அகஸ்டீன், கினாவிலோ உள்ளிட்ட இடங்களை மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.7 பதிவான இந்த நிலநடுக்கம் காரணமாக கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. இடிபாடுகளில் சிக்கியவர்கள் 13 பேர் பலியாகினர். மேலும் 200 அதிகமானோர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மீட்பு பணிகள் முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன. ரூவாண்டா, உகாண்டா மற்றும் கென் யாவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மரக்கடையில் தீ விபத்து, 10 கடைகள், 6 கார்கள் எரிந்து நாசம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. கர்நாடக அரசு தேவையற்ற வகையில் போராட்டத்தை தூண்டி வருவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் கட்டுப்பட்டு வரும் மேம்பால பணிகளை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்படுவது இனிமேலாவது தடுக்கப்பட வேண்டும் என்றார். கர்நாடக அரசு போராட்டத்தை தூண்டி வருவதாகவும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு முறையாக செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். இவ்விவகாரத்தில் கர்நாடக அரசு கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தேவையற்ற வகையிலே மொழி தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன். இனிமேலாவது இதுபோன்ற தாக்குதல்கள் நடக்காத வண்ணம் கர்நாடக அரசாங்கம் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். காவிரி பிரச்சினை குறித்து முகநூலில் பதிவிட்ட தமிழ் இளைஞரை கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் கண்மூடித்தனமாக தாக்கியது தேசிய ஒருமைப்பாட்டின் மீது விழுந்த அடியாகும் என்று மதிமுக பொதுச்செயலர் வைகோ கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கர்நாடகத்தில் வாழும் ஒவ்வொரு தமிழரையும் பாதுகாக்க வேண்டியது அம்மாநில அரசின் கடமை என்றார். ஆனால் தமிழ் இளைஞர் தாக்கப்பட்டுள்ளது கடும் கண்டனத்துக்கு உரியது என்று குறிப்பிட்ட அவர், காவிரி விவகாரத்தில் அம்மாநில அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இருப்பது போன்ற தோற்றம் உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். தமிழக அரசும் இதேபோன்று அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி பிரதமரை சந்தித்து காவிரி பிரச்சினையில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தினார். முகநூலில் பதிவு செய்த ஒரு தமிழ் இளைஞனை அடித்து துன்புறுத்தி காவிரி வாழ்க கர்நாடகம் வாழ்க காவிரி கர்நாடகத்துக்கு சொல்ல வைக்கிறையே, இது மிகுந்த கண்டனத்துக்குரிய செயல். அங்கே உள்ள தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு, மத்திய அரசின் பொறுப்பு. அந்த பையன் மேல ஒவ்வொரு விழுந்த ஒவ்வொரு அடியும் ஒருமைப்பாட்டின் மீது விழுந்த அடி என்று நான் மத்திய சர்க்காரை எச்சரிக்கிறேன். தமிழகத்தின் தண்ணீர் தட்டுப்பாட்டை தீர்க்க நதிநீர் இணைப்பு மட்டுமே நிரந்தர தீர்வு என்று பாரதிய ஜனதா தேசிய செயலர் இனகளேசன் கருத்து தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கல்லூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தண்ணீரை காரணமாக கொண்டு இரு மாநிலங்களிலும் போராட்டங்கள் நடைபெறுவதால் பிரச்சினை தீர்ந்து விடாது என்றார். கிருஷ்ணா நதிநீரை ஒகேனக்கலுக்கு கொண்டு வருவதன் மூலம் டெல்டா பாசனத்திற்காக பாதுகாக்க முடியும் என்று கூறிய இளகணேசன், இதற்கான ஆய்வுப் பணிகளுக்கான பிரதமர் நரேந்திர மோடி நிதி ஒதுக்கி செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். நதிகளை இணைக்க வேண்டாம். நதிகள் இணைக்கும் பொழுது நம்முடைய காவேரி பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். கிருஷ்ணா நதி தண்ணீர் கர்நாடகத்தின் வழியாக செல்லாமல் நேரடியாகவே தமிழகத்து ஒகேனக்கல் பகுதியிலே கலக்கிறது தான் இந்த நதிநீர் இணைப்பு திட்டம். நரேந்திர மோடி ஆட்சி வந்த பிறகு முதல் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. அது எவ்வளவு விரைவாக அமல்படுத்தப்படுகிறதோ அதுதான் நிரந்தரமான தீர்வு. மதுரையில் மரக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அருகில் இருந்த 10 கடைகள் மற்றும் 6 கார்கள் எரிந்து நாசமானது. மதுரை மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் மரக்கடை உள்ளது. இங்குள்ள ஒரு மரக்கடையில் இன்று பிற்பகலில் திடீர் என தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகத்தால் கொழுந்துவிட்டு இருந்த தீ அருகில் உள்ள மற்ற கடைகள் மற்றும் கடைகள் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களுக்கும் பரவி அனைத்தும் எரிந்து நாசமானது. சேத மதிப்பு விவரம் தெரியவில்லை. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சில மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவ இடத்தை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் விபத்து குறித்து விசாரணை நடத்தவுள்ளார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நோ கேஷுவாலிட்டி, நோ இன்ஜுரி டு எனிபடி, யாருக்கு எந்த விதமான விபத்து இல்லை. நம்ம அட்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அன்டையர் அஃபீஷியல்ஸ் டீம், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் இங்கே இருக்கிறார்கள். நோ பேனிக்கு, எந்த விதமான பாதிப்பு இல்லை. விஆர் அட்டெண்டிங், கம்ப்ளீட்டாக அட்ரஸ் பண்ணுறது. காவிரி விவகாரம் தொடர்பாக கன்னட திரை உலகினர் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் விடுதியில் தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச்செயலர் விசால், பொருளாளர் கார்த்தி, துணைத் தலைவர் பொன்வனன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நடிகர் சங்க பொதுச்செயலர் விஷால், தமிழகத்திற்கு காவிரி நீர் கிடைக்க நடவடிக்கை மேற்கொண்ட முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். காவிரி விவகாரத்தில் கர்நாடகத்தின் பிடிவாதத்தை எதிர்த்து உணவுபூர்வமான போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக நாசர் கூறினார். திரையுலகம் எல்லாரையும் சேர்ந்து கலந்து பேசி நாங்கள் வந்து ஒரு பெரிய உணர்வு வெளிப்பாடு நடத்த போறோம். அவங்க வந்து கொடுக்கிற தண்ணியை நிறுத்தத்துக்காக போராட்டம் பண்றாங்க. நாங்க இந்த உரிமையை ஏன் எங்களுக்கு மறுக்கிறீங்க? அதுக்காக இது உணர்வின் வெளிப்பாடாக இருக்குமே தவிர ஒரு பெரிய போராட்டமாக, அதுவும் இல்லாமல் மிகவும் கீழ்த்தரமாக, ஒரு பெண் என்றும் பாராமல், ஒரு முதலமைச்சர் என்றும் பாராமல் அவங்க பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தவறு.
காவிரி விவகாரத்தில் தலையிட மத்திய அரசு தயங்குவது ஏன் என்று சமத்துவ மக்கள் கட்சித் தலைவரான நடிகர் சரத்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இரு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சினையில் பிரதமர் தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கர்நாடகத்தில் தமிழ் இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவம் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று அவர் தெரிவித்தார். அரசியலை விட்டு தான் விலகப் போவதாக பரவி வரும் தகவல்கள் உண்மையல்ல என்று கூறிய சரத்குமார், இறுதி வரை பொது வாழ்வில் ஈடுபடுவது உறுதி என்றும் குறிப்பிட்டார். இது மத்திய அரசு வந்து இன்னைக்கு வந்து அதை தீவிரமாக இரண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் மிகப்பெரிய கலவரங்கள் வெடித்து கொண்டிருக்கின்ற சூழலில் அவங்க தான் இதில் வந்து முக்கியமாக வந்து இறங்கி பணிபுரியும். பிரதமர் மோடி வந்து இதில் வந்து உடனே வந்து தலையிட்டு இந்த நீர்நிலை ஆதாரங்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், அப்போ தேவைக்கு அதிகமாக யார் பயன்படுத்துகிறார்கள், இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நான் ப்ராடர் ப்ராஸ்பெக்ட் பார்க்கணும். வாக்காளர் பட்டியல் திருத்த முகாமில் வழங்கப்படும் விண்ணப்பங்களை முழுமையாக பட்டியலில் சேர்ப்பதில்லை என்ற குறைபாட்டை களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உள்ளாட்சித் தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகளின் ஒரு பகுதியாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்ள தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 2,687 வாக்குச்சாவடிகளிலும் நடைபெற்ற சிறப்பு முகாம்களில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விண்ணப்பங்கள் வழங்கினர். அனைத்து விடுமுறை நாட்களின் பொழுதும் இதுபோன்ற சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். முகவரி திருத்தமும் பெயர் திருத்தத்துக்காக வந்திருந்தோங்க. இந்த வாரம் இடையில வந்து இந்த மாதிரி சிவப்பு முகாமில் செஞ்சு கொடுக்கறதுனால எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, நன்மையாக இருக்குது. இது மாதிரி வந்து சிறப்பு முகாம்கள் வந்து எல்லா விடுமுறை நாட்களும் செஞ்சு கொடுத்தா பொதுமக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். முறையாக வந்து கொடுக்கக்கூடிய அனைத்து அப்ளிகேஷனும் வெரிஃபிகேஷன் பார்த்து சேர்த்துறதில்லை. அது ஒரு மிகப்பெரிய குறைபாடாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு 4 ஓட்டு கொடுத்தோம்னா 1 ஓட்டு சேர்த்துறாங்க, 3 ஓட்டு சேர்த்துறதில்லை. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து பரவலாகவே இருக்குது. முழுமையாக கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து முழுமையாக வெரிஃபிகேஷன் பார்த்து சேர்த்துனாங்கன்னா சிறப்பாக இருக்கும். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேகமாக பரவி வரும் மர்ம காய்ச்சலுக்கு மேலும் ஒரு குழந்தை பலியானது. காய்ச்சலால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 உயர்ந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மர்ம காய்ச்சல் பரவி வருகிறது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பலர் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் சென்னை அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் இதுவரை 8 பேர் உயிரிழந்த நிலையில் சென்னை குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த திருத்தணியை அடுத்த கீழ்பாலபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 3 வயது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தது. நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அரசு தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையிலும் காய்ச்சலால் நிகழ்ந்து வரும் தொடர் உயிரிழப்புகள் திருவள்ளூர் மாவட்ட மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற அரிய வகை கிளிமூக்கு சேவல் கண்காட்சியை பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருந்த ஏராளமானோர் பார்வையிட்டு வியப்படைந்தனர். தமிழகத்தில் சேவல் இனங்களில் அரிய வகை கிளிமூக்கு வால் சேவல் இனம் தற்பொழுது அழிந்து வருகின்றது. அதனை பாதுகாக்கும் வகையில் சேவல் வளர்ப்பாளர்கள் சார்பில் திண்டுக்கல்லில் சேவல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களில் இருந்தும் சேவல் வளர்ப்பவர்கள் வந்து சேவலுடன் கலந்து கொண்டனர். சேவல்களை காண துபாய், இலங்கை, துருக்கி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் பலர் வந்திருந்தனர். கண்காட்சியில் 100க்கும் அதிகமான கிளிமூக்கு வால் சேவல்கள் இடம்பெற்றன. 2 அடி நீள வால் மற்றும் 3 அடி உயரம் கொண்ட சேவல்கள் பார்வையாளர்களை கவர்ந்தது. சேவல்களின் தரத்திற்கேற்ப 15,000 முதல் 150,000 வரை விற்பனையாகின. சிறப்பாக சேவல் வளர்த்தோருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்த ஷோ பார்க்கறதுக்குனே வந்தேன். ஸ்ரீலங்காவில் இந்த கிளிமூக்கு சேவல் ப்ரீட் இல்லை. ஆனால் எங்கட ஊரில் இன்னும் நார்மல் ஃபைட் பண்ணக்கூடிய வெரைட்டிகளுக்கு ஆசில் ப்ரீட்னு ஷார்ட் ப்ரீட் ஒன்றிருக்குது. இதில் நாங்கள் பார்க்குறோம்னா இது ஒரு குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டான ப்ரீட் ஒன்றிது. இது நல்லா எங்களுக்கு மனம் கவர்ந்திக்கு இந்த ப்ரீடை பார்க்குறது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் 1,164 விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற சிலை கரைப்பு நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகத்தால் அனுமதிக்கப்பட்ட 20 நீர்நிலைகளில் 482 சிலைகள் கரைக்கப்பட்டன. எஞ்சிய 682 விநாயகர் சிலைகள் இன்று மேளதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கொற்றலையாறு, ஆரணியாறு, காக்கலூர் ஏரி மற்றும் பழவேற்காடு கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டன. சிலை கரைப்பு நிகழ்ச்சியை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் ஆவணி மூல திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற சிவபெருமான் பீட்டுக்கு மண் சுமந்து லீலை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீனாட்சியம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் நேற்று முன்தினம் சொக்கநாதருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமக்கும் லீலை நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சவுதி கூட்டுப்படை தாக்குதல், யமேனில் 21 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி ஐந்து செய்திகள். ஏமன் நாட்டில் சவுதி கூட்டுப்படை நடத்திய வான்படி தாக்குதலில் பொதுமக்கள் 21 பேர் பலியானார்கள். ஏமன் நாட்டில் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் ஆயுதம் ஏந்தி போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அவர்களை அடக்க ஏமன் அரசுக்கு ஆதரவாக சவுதி கூட்டுப்படை தாக்குதல் நடத்தி வருகிறது. இதுகுறித்து ஐநா நடத்திய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. இந்நிலையில் ஹரா பகுதியில் நடத்தப்பட்ட வான்படி தாக்குதலின் பொழுது ஒன்றுமறியா பொதுமக்கள் 21 பேர் பலியானார்கள். இடிபாடுகளை அகற்றும் பணி நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. சவுதி கூட்டுப்படை நடத்திய தாக்குதல்களில் இதுவரை 6400க்கும் அதிகமானோர் பலியாகி இருப்பதாக ஐநாவை தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய இந்திய அணி மிகவும் அர்ப்பணிப்புடன் விளையாடுவதாக அணியின் தலைமை பயிற்சியாளர் அனில் கும்ளே தெரிவித்துள்ளார். இந்திய அணியின் பயிற்சியாளராக அனில் கும்ளே பொறுப்பேற்ற பிறகு முதலில் நடைபெற்ற வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை இந்திய அணி 2-0 என்று வென்றது. அத்தொடரில் பந்துவீச்சில் மட்டுமின்றி பேட்டிங்கிலும் சிறப்பாக விளையாடினார் அஸ்வின். இதுகுறித்து பேசிய பயிற்சியாளர் அனில் கும்ளே, தற்போதைய இந்திய அணியில் அனைத்து இந்திய வீரர்களும் தங்களுக்கு அளிக்கப்படும் சவால்களை எதிர்கொள்ள அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக தெரிவித்தார். மைதானத்திற்கு வெளியிலும் வீரர்கள் ஒருவருக்கு ஒருவர் நண்பர்களாக பழகுவதுதான் இந்திய அணிக்கு பலம் சீர்ப்பதாக கும்ளே கூறினார். அணியில் முடிவெடுக்கும் பொறுப்பு கேப்டனுக்கே இருப்பதாகவும், பயிற்சியாளர்களின் வேலை முடிவெடுப்பதற்கு முன் அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவதுதான் என்றும் அவர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசு புதிய மனு, உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவல் முறியடிப்பு, பல மணி நேர தாக்குதலில் தீவிரவாதிகள் 5 பேர் சுட்டுக் கொலை. விஜய் மாலியாவின் வெளிநாட்டு சொத்துக்கள் முடக்கி வைக்க அமலாக்கத்துறை முனைப்பு. டான்சானியாவில் கடும் நிலநடுக்கம், கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 13 பேர் பலி. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.